என் முன்னேற்றமே தன் மூச்சாக கொண்டு வாழ்ந்து இன்றைய எனது வளர்ச்சியை காணாமலே சென்றுவிட்ட என் தெய்வமான என் தாயின் பொற்பாதங்களுக்கு இப்படம் சமர்ப்பணம். நான் புறப்படுறேன். இருடா இருடா, ரெண்டு தோசை சாப்பிட்டு போட. நேரம் ஆச்சுமா, அப்புறம் நான் பஸ்ஸ கோட்ட விட்டு ஆபீஸ்க்கு லேட்டா போகணும். செய்யறதா செய்யறீங்க, கொஞ்சம் சீக்கிரம் செய்யக்கூடாதா? என்ன முடியலப்பா, வயசாயி போச்சு, உடம்பு வேற சரியில்லை. இதுக்கு தான் காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோங்கிறேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் வர்றேன். கொஞ்ச நேரடா வந்துட்டேன். இத வந்துட்டேன். இந்த இத ஆபீஸ்லயாவது போய் சாப்பிடு. நான் வர்றேம்மா. மா, என்ன உடம்புக்கு? ஏன் இப்படி படுத்திருக்கீங்க? ஒரே தலைவலி, என்னால முடியல. அதான் இந்த வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க ஒருத்தி வந்துட்டானா, என்னையும் கவனிச்சுக்குவா, உன்னையும் பாத்துக்குவா. ஆமா, நான் வாங்குற 600 ரூபாய் சம்பளம் இந்த வீட்டு வாடகைக்கு நம்ம ரெண்டு பேரும் வயித்த கழுவுறதுமே பத்தல. இதுல இன்னொருத்துக்கு எப்படி சாப்பாடு போடுறது? அதான் உன் பிரச்சனை. என்ன, என் மருமகன் இந்த வீட்டுக்கு ஒருத்தி வரட்டும், அடுத்த நாளே நான் போயிடுறேன். ஏமா இப்படிலாம் பேசுறீங்க? இந்த வீட்டுக்கு இன்னொருத்தி வர்றதா உங்க ஆசைன்னா உங்க இஷ்டப்படி செய்யுங்க. பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும். எழுந்துருங்க. இத பாருமா, கல்யாணத்துக்கு முன்னால நான் உன் புருஷன்கிட்ட சொன்னேன், நீ கல்யாணம் பண்ணி இந்த வீட்டு கொடுத்து வந்துட்டான்னா நான் போயிடுறேன்னு சொன்னேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு மருமக வருவான்னு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லி இருக்கவே மாட்டேன். கல்யாணி, இதுவரைக்கும் எங்க பரம்பரையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குழந்தைதான் பிறந்திருக்கு. ஓம் புருஷன் எனக்கு ஒரு பிள்ளைதான், ஏன் புருஷன் என் மாமியாருக்கு ஒரு குழந்தைதான். நீ அப்படி இல்லாம குறைஞ்சது ஒரு 3 குழந்தையாவது பெற்றுக்கம்மா. அம்மா, என் திறமையை பாராட்டி என் கம்பெனி அவங்க புதுசா தயாரிக்கிற குட் நைட் மஸ்கிட்டோ காயிலுக்கு ஏஜென்சி கொடுத்துருக்காங்க. இனிமே எனக்கு மாசம் 2000 ரூபாய் குறையாம கிடைக்கும். கல்யாணி, கல்யாணி வரையத்தே இவ கையில கொடுப்பா. இந்த மகாலட்சுமி நம்ம வீட்டுல கால் வச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு இந்த அதிர்ஷ்டம் தான் வந்திருக்கு. நல்லா இருக்கு. என்னது, உங்க புள்ள முத முதல்ல உங்களுக்கு வயிறத்தோடு வாங்கிட்டு வந்திருக்காரு, புடிங்க. மருமகளே இப்படி உட்காரு. வயிறத்தோடு கொடுத்து என்ன ஏமாத்த முடியாது. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. சீக்கிரமா ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுக்கணும். என்ன
மார்னிங் டியூட்டி முடிஞ்சிருச்சா? குழந்தைங்க ஸ்கூலுக்கு போதோ இல்லையோ, நீ கரெக்டா போயிட்டு வந்த. எப்படித்தான் தினம் எந்திரிச்சு போய் கால் வலிக்கு நின்றுட்டு வர்றியோ? நம்ம வீட்டுல ஒரு குழந்தையோட அழுக சத்தம் கேட்கணுங்கிறதுக்காக பொறுமையா 12 வருஷம் காத்துட்டு இருக்கிறமே, அதை விடவா இது கஷ்டம்? எங்க ஏன் சனி ஞாயிறு 2 நாள் ஸ்கூல் லீவ் விடுறாங்க? 2 நாள் குழந்தைகளை பார்க்கலன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னமோ நீ பெத்த குழந்தைகளை பார்க்காம இருக்க முடியலங்கிற மாதிரி சொல்ற. நிலாவை பார்த்து மயங்கி நிக்கிறமே, நிலா என்ன நமக்கு சொந்தம்னா? கடல் அலைகள் சத்தம் மனசுக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்னு சொல்றோம். அலைகள் என்ன நமக்கு வரவுக்காரங்களா? வானவில்ல அதனோட வண்ணத்தை ரசிச்சு பாக்குறோம். வானவில்ல என்ன நம்ம குடும்ப சொத்துன்னா? இப்படி எல்லாம் பார்த்தா இத பாருங்க, சந்தோஷங்கிறது நம்ம சரீரத்துல இருந்தா பிறக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. ஏய் இங்க வா. என்ன நான் விளையாட்டு சொல்லி நீ சீரியஸா எடுத்துக்கற? ஒண்ணும் இல்ல கண்சாமி, கண்சாமி இங்க வாங்க. என்னங்கம்மா? ராணி பாப்பா கவுன் மாத்தல? நேத்திக்குதான் மாத்தல. நீங்க மாத்திரம் தினம் குளிச்சு சட்டை மாத்துறீங்கல்ல? என் குழந்தைக்கு மாத்தி விட சொல்லி சொன்னேன். ஏன் பாருங்க, ஆனந்த் பையன் கூட தலையை சேவல. உங்ககிட்ட சொன்னல சீவ சொல்லி. என் குழந்தைங்களை யாரும் இந்த வீட்டுல கவனிக்கிறதே இல்ல, நானே சீவ விடுறேன். அதே நீங்க கோயிலுக்கு போற நேரத்தை நான் என் தொழுகையை முடிச்சிடலாம்னு ஆரம்பிச்சிட்டேன், லேட் ஆயிட்டு மன்னிச்சிருங்க. அதனால என்னடா, நான் என் தெய்வத்தை மேல கும்பிட்டு வந்தேன், நீ உன் தெய்வத்தை இங்க தொழுதிட்டு இருக்கிற, அவ்வளவுதான் வித்தியாசம். அம்மா நீங்க உண்மையிலேயே ரொம்ப பெரியவங்க. நான் உங்க வீட்டுக்கு ஒரு அனாதையா வந்தேன், என்னை எடுத்து ஆதரிச்சீங்க. நான் ஒரு முஸ்லிமா இருந்தாலும் என்னுடைய நம்பிக்கைக்கு எந்த வித இடையூறும் இல்லாம எனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கீங்க. என்னடா அது முஸ்லீம் இந்துன்னு? ஒரு முஸ்லீம் இந்துவோட காரை ஓட்டினா கார் என்ன ஓட மாட்டேன்னு சொல்லுது? உஸ்மான்
உண்மையிலேயே அந்த இயந்திரத்துக்கு இருக்கிற பக்குவம் கூட மனுஷங்களுக்கு இல்லடா. என்னதான் இருந்தாலும் ஒரு புள்ள மாதிரி, அதனால என்ன விட உனக்கு தான் அவளை பத்தி நல்லா தெரியும். ஹலோ ஹலோ, வாங்க மாமா, நம்ம வீட்டுக்கு தானே வர்றீங்க, நீங்க எது காலிங் பெல் அடிக்கணும்? இல்லப்பா, இது உங்க வீடு, நீங்க ஏதாவது பர்சனலா பேசிட்டு இருக்கலாம், இல்ல என்னையே திட்டிட்டு இருக்கலாம். அந்த நேரத்துல நான் வந்து உங்களை எல்லாம் எம்பாரஸ் பண்ண கூடாது பாரு. இந்த இங்கிலீஷ் காரங்கிட்ட இங்கிலீஷ் மட்டும் எடுத்துட்டீங்க, மத்த நல்ல விஷயத்தான விட்டுருவீங்களே. கங்கிராச்சுலேஷன் ஸ்ரீதா. எதுக்கு மாமா? என்ன எதுக்கு மாமா? நாளைக்கு உங்களுக்கு 12th wedding anniversary, நான் ஊர்ல இருக்க மாட்டேன், அதான் கங்கிராச்சுலேட் பண்ணிட்டு போலாம் வந்தேன். தேங்க்யூ மாமா, தேங்க்யூ மாமா. நான் உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ஏன் கல்யாணமே பண்ணிக்கல? அதுக்கு அவர் கடலையே போயிட்டு இருக்கா, நிலத்துல நின்று தாலி கட்ட அவருக்கு நேரம் கிடைக்கல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிற எண்ணம் ஒண்ணும் இல்ல. சின்ன வயசுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், யாருமே என்ன மதிக்கல, ஒரு பையன் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டான். நாலு பேர் மதிக்கிற மாதிரி பெரிய மனுஷனாங்கிற ஒரே எண்ணத்தோட உழைச்சேன் உழைச்சேன் முன்னுக்கு வந்தேன். திரும்பி பாக்குறேன், வயசாயிடுச்சு, தலை நரச்சு போச்சு. நல்ல காரியம் பண்ணீங்க மாமா. கல்யாணங்கிற பேர்ல ஒரு பொண்ணு கிட்ட உங்க சுதந்திரத்தை எல்லாம் பறி கொடுத்துட்டு அடிமையாகாம தப்பிச்சீங்களே. என்ன மாமா கரெக்ட், அவர்தான் என்னமோ சொல்றாரு, நீங்க என்ன தாளம் போடுறீங்களா? கல்யாணம் பண்ணிக்கிறதுனா என்ன பெரிய தப்பா? அட, இது என்னடா மாமா போச்சு, கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதா இல்ல பிரம்மச்சாரியா இருக்கு நல்லதா எனக்கு தெரியாது, ஆனா இது ரெண்டுல எதை பண்ணாலும் பின்னால வருத்தப்பட போறது நிச்சயம். சார், அது எப்படி சார் நீங்க இந்த வயசுல இவ்வளவு உற்சாகமா சுறுசுறுப்பா இருக்கீங்க? வயசா விளையாடுறியா? உன்னை விட இளைய வேணாம். அப்படின்னா மாறு வயசுல வந்திருக்கீங்க? இல்ல, எலும்புக்கு தோலுக்கு தான் வயசே தவிர மனசுக்கு வயசே கிடையாது. அப்படி பார்த்தா அவங்க எல்லாரும் விட இளையவன் நான் தான். அப்படின்னா இருங்க சார், நீங்க பாருங்க, நான் வந்தீங்க எல்லாரும் கோயப்பிட்டு போறேன்றீங்க. நீங்க என்ன அந்த கல்யாணங்கிற சடங்கு வேணும்ன்றீங்களா வேணாம்ன்றீங்களா? இதே ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பொண்ணோட லைஃப் பிரச்சனை, கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்றேன் வா. எங்க நாளைக்கு நம்ம கல்யாண நாளை கொண்டாடத்த வேணுமா? ஏன்னா வரவங்க எல்லாரோட பார்வையிலையும் ஏண்டி கல்யாணி நீ இன்னுமா தாயாகல, இந்த கேள்விதாங்க தொக்கி நிக்குது. வர பொம்பளைகள்லாம் நகையை பத்தி பேசிட்டு புடவை பத்தி பேசிட்டு கொடுத்தத சாப்பிட்டு போறாளுங்களா? ஏண்டி கல்யாணி, அந்த சாமியார பாத்தியா இந்த கோவிலுக்கு போனியா, அந்த டாக்டரை பாத்தியா இந்த மருந்து சாப்பிட்டியா, அந்த பூதத்தை பாத்தியா, இதெல்லாம் என்னால தாங்க முடியலங்க. நாளைக்கு ஒரு பார்ட்டியும் வேணும், ஒரு ஃபங்க்ஷனும் வேணும். பைத்தியக்காரத்தனமா பேசாத, அடுத்தவங்க பேசுறாங்கிறதுக்காக நம்ம சந்தோஷத்தை நாம கொண்டாடாம இருக்கணுமா? மனசுல வேதனை வச்சுக்கிட்டு என்னால கொண்டாட முடியாது. யாராவது புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலில் வந்து விழுந்தாங்கன்னா 16 பத்து பெருவாக வாழுங்க வாழ்த்துறதுக்கு கூட எனக்கு கூச்சமா இருக்கு. இங்க இருந்தாலும் அங்க வாழ்த்துறதுக்கு எனக்கு தான் அந்த அருகதி இல்லை. ஏமா, எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்பிச்சாச்சு, கடைசி நேரத்தில் எப்படி கேன்சல் பண்றது? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியம்மா. என் வேதனை எனக்கு புரிஞ்சுக்க மாட்டீங்களா? பிரசவ வேதனைங்கிறது கொஞ்சம் நேரம் தான், ஆனா என் மனசு வேதனை ஆயுஸ் முழுக்க இருக்கும் போல இருக்கு. என்னால முடியாது. கல்யாணி, கல்யாணி, இந்த மாதிரி நாளைக்கு பார்ட்டி வேணாம், அவ்வளவுதானே? சரி, நான் கேன்சல் பண்ணிடுறேன். கண்ணப்பன் சார், நீங்க ரொம்ப குழப்பிட்டீங்க சார். என்ன அது? முக்கியமா சில விஷயங்கள் உங்களை கேட்டே ஆகணும். கேளு. வாழ்க்கையில ஒரு மனுஷன் காதலிக்கலாமா கூடாதா? கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமா, கல்யாணம் பண்ணிக்காமலே காதலிக்கலாமா, இல்ல காதல்? நீதான் என்ன குழப்பற அப்படின்றீங்க. அப்ப அதை விடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், என்னது தாடி வளர்த்திருக்கிறீங்க, ஏதாவது அவார்டு படம் எடுக்க போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அப்ப நிச்சயமா அது காதல் தோல்விதான். என்ன, அது தாடி வச்சா காதல் தோல்விங்கிறீங்க, தண்ணி அடிச்சா காதல் தோல்விங்கிறீங்க, கல்யாணம் பண்ணி கட்டு காதல் தோல்விங்கிறீங்க. ஒண்ணு தெரியுமா உனக்கு, காதலுக்கு தோல்வியே கிடையாது, காமத்துக்கு தான் தோல்வி உண்டு. நான் வர சார். விட மாட்டேன், ரொம்ப பாவம் சார்,
ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் காதல் உன்னை கண்ணு தென்பட்டு இருக்குது, இப்ப போய் காமத்தின் தோல்வின்னு மலையாளப்பட மாதிரி எதை சொல்றீங்களே? அவ பொண்ணியாரு நூர்ஜஹான். அது ஷாஜானோட அம்மா இல்லது? இது ஜஹாங்கீர் பொண்டாட்டி. ரெண்டு ஒண்ணுதான், நான் வரேன். ஆல் தி பெஸ்ட் சார். இருங்க இருங்க. இப்ப இந்த ஷாஜஹான் அம்மா யாரு யோசிச்சு சொல்றேன். முஸ்லீம்ல யோசிச்சு சொல்றேன். நான் பேர் வைப்பாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நிர்மலா சார், ஒன் மினிட். வெட்டிங் அனிவர்சரி இன்விடேஷன்ஸ்ல அனுப்பிச்சாச்சா? ஆ, முந்தா நாளே அனுப்பிச்சிட்டேன் சார். முந்தா நாளா? அப்ப இந்நேரம் எல்லாரும் கிடைச்சிருக்கும். ஏன் சார்? இல்ல, என் ஒய்ஃப் பார்ட்டி வேணான்னு சொல்லிட்டா. என்ன பண்ணிக்கிறீங்க? இப்ப நீங்க என்ன செய்றீங்க? எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் போன் பண்ணி நம்ம லெட்டர் பூரா டெலிவரி பண்ண வேணாம்னு சொல்லுங்க. இல்லாட்டி எல்லா அட்ரஸ்க்கும் ஆனிவர்சரி கிடையாதுன்னு இன்னொரு லெட்டர் எழுதுங்க. அதுவும் இல்லாட்டி வளராது. அதான் சொல்றேன், ஏமா வளர்றீங்க. நாளைக்கு எல்லாரும் வந்துட்டா என்ன பண்றது? ரொம்ப அசிங்கமா போடுமே. டோன்ட் வரி சார், வி வில் ட்ரை. உஸ்மான், போன் இருக்கிறவங்களுக்குலாம் நான் சொல்லிடுறேன். மத்தவங்களுக்குலாம் நீ கார் எடுத்துட்டு போய் சொல்லிடு. என்னங்க இது? வைரத்தாலி. வைரத்துல தாலியா? அழகா இருக்குங்க. ஆனா இத நம்மள யாரும் போடுற வழக்கம் இல்லையே. என் பொண்டாட்டிக்கு நான் வாங்கி போடுறேன். இதுல என்ன பழக்க வழக்கம்? ஷாஜஹான் தான் மனைவி மும்தாஜிக்கு தாஜ்மஹாலே கட்டணும். முந்தி வேற வேணா அந்த மாதிரி கட்டிருக்கான. என்ன வேலை? சும்மா கொஞ்சம் தான். எவ்வளோ? 11 மணி ஆயிப்போச்சு. 9:30 வர சொன்ன, 2 மணி நேரம் லேட்டு. இந்த 2 மணி நேரத்துல மக்காவுக்கே போயிட்டு வந்துருக்கலாம். என்ன வாங்க, என்ன இது? நான் ஒன்னும் செரிப்பட்டு வராது போட்டு இருக்கலாம். அதாவது உஸ்மான். ஏமா, நான் என்ன மடையனா? மடையம்தான். காலையில குளிச்சுட்டு நான் ரெடியா இருக்கேன். 9:30 9:30 இருக்க வேண்டாம். நான் எங்கடா போனீங்கதான் இருக்கிறேன். உங்களை யாருங்க சொன்ன? இப்பவே அப்படின்னா பிற்காலத்துல நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் தெரியுங்களா? பிற்காலத்துல நீ என்னடா உனக்கு என்ன வேணும்? உனக்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் சும்மா தொடர்ந்து பேசிட்டே இருக்கு? என்ன வேணும் சட்டுப்பண்ணு சொல்லுங்க. உஸ்மான், என்னப்பா ஆச்சு உனக்கு? ஒண்ணுமே ஆவலிங்க, அதான் பிரச்சனைய. ஹலோ, வாங்க மாமா. டேய், இவர் எத்தனை அதான் வந்திருக்காரு? இவர் டைமுக்கு வந்துருவாரு, அதான பிரச்சனை. எங்க ஸ்ரீதர்? காட்டு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொன்னாரு. நீங்க காபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? காபி டீ எல்லாம் கைவசமே இருக்கு. தேங்க்யூ. இதாங்க கப்பல்ல வசதி. உங்களுக்கு வேணுங்கிறத இடுப்புலயே வச்சிருக்கீங்க. எனக்கு பஸ்ல வரணும். எங்க? டேய், போய் எனக்கு ஒரு காபி போட சொல்ற. சொல்லுவீங்களே, நேரம் பார்த்து. அது போட, அது இருக்கு, நான் அப்புறம் போட்டு. வெயில் அதிகமா அடிச்சு நினைக்கிறேன். அதான் காலை இருந்து பெனாத்திக்கிட்டு இருக்கான். நார்மலாவே இப்படி தானே இருக்காங்க. அதானே, இது யாரு? இருக்கட்டும், யாரு? என் பேரு நூர்ஜஹான். நூர்ஜஹானா? யார் வேணும், என்ன தேடுற நீ? அது வந்து யார் வேணும்? நான் தாங்க வேணும். நீ வேணுமா? ஆமா, இதாங்க 9:30. அவன் நூர்ஜஹான்ன்ற, நீ என்னடா 9:30ன்ற? அதான் இந்த 9:30க்கு பேர் தான் நூர்ஜஹான் சொன்னேன். அது வந்து 9:30 வர சொன்னாரு, பஸ் கிடைக்கல, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. 9:30 இவளை ஏண்டா வர சொன்னேன்? அதே உங்களை அறிமுகப்படுத்தி வச்சலான்ட்டு. உங்க சம்மதம் வேணும் இல்லையா எனக்கு? எதுக்குடா சம்மதம்? அது போங்க நீங்க. இதாங்க என் வருங்காலம். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, வருங்காலம் எப்படி வளமா இருக்கு? வருங்காலமா? சபாஷ், இது ஏண்டா என்கிட்ட முதலே சொல்லல? அது ஒரு ஆதாரத்தோட சொல்லலான்ட்டுதான். காதல் விவகாரம் இல்லையா, அவமரப்பட்டு சொல்லிட்டு அப்புறம் பாதியில புட்டுக்குச்சுனா மானம் போடுமே. இப்ப நாங்க உறுதியா அட்வைட் அளவுக்கு போயிட்டோம். அப்படியா? லவ்வா? ஆஹா, இதுக்கு நான் ஒரு நாள் சம்மதிக்க போறதுல உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் செஞ்சு என்னடா இது? நீ அழகா இருக்கிறமா?
கல்யாணி, கல்யாணி, அம்மா எங்க? அம்மா மாடியில இருக்காங்க. மாடியிலயா? கார் சத்தம் கட்டவுடனே வாசல்ல வந்து நிப்ப. என்னாச்சு உனக்கு? ஏன் அழுகுற? என்னமாச்சு? டாக்டர் உங்களை ஃபோன் பண்ணி சொன்னேன். டாக்டர் இந்த பஸ் என்னாச்சு? ஹலோ டாக்டர், நாகலட்சுமி இருக்காங்களா? ஸ்பீக்கிங், நான் ஸ்ரீதர் பேசுறேன். ஹலோ, நீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். என்ன எதுக்காக ஃபோன் பண்ண சொன்னீங்க? உங்க மிஸ்ஸஸ் உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க அப்பா ஆக போறீங்க சார். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. அம்மாவுக்கு ஒரு குட்டி பாப்பா பிறக்க போகுது. ஒன்ன மாதிரி என்ன? ஒன்ன மாதிரி ஆனா நெஜோ பாப்பா. அது வந்து உங்களை எல்லாம் பிடிச்சு கை கால் உடைக்கும், உங்களை எல்லாம் கிள்ளும், உங்க மூக்க எல்லாம் பிடிச்சி கீழே விடக்கூடாது. அது வந்து உங்களை என்ன செஞ்சாலும் நீங்க எல்லாம் அழாம நல்ல பிள்ளையா இருக்கணும். அதனோட கை இந்த மாதிரி சின்ன சின்னதா இருக்கும். கல்யாணி, கல்யாணி, இந்த சட்டையில பட்டன் வந்து போச்சு பாரு. வேற சட்டை போடுங்க. அதையும் நான் தான் எடுத்து போட்டுக்கணுமா? அப்படி என்ன பெருசு எழுதிட்டு இருக்க? குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சு எழுதிட்டு இருக்க. நானே பாத்துக்கிறேன். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே எப்படின்னா, குழந்தை பிறந்துட்டா என்ன சுத்தமா மறந்துடுவ. Thank you.
இருக்கிற அளவுக்கு நான் என்ன நோயாளியா? உனக்கு நேரத்துக்கு மருந்து கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நர்சஸ் எல்லாம் போட்டிருக்கு. உனக்கு வியாதிங்கிறதுக்காக இல்ல. அந்த மருந்தை நான் சாப்பிட மாட்டேனா? நீ சாப்பிட மாட்டமா? எனக்கு நல்லா தெரியும் சாப்பிடுவேன். குழந்தைக்காகாது. எல்லாத்துக்கும் இதே சொல்லு. எங்க இப்பவே குழந்தை காது கேக்குமா? இல்லீங்க, சின்ன சந்தேகம். அது எப்படிங்க? அம்மா கட்டில வெட்டி இறங்கலாமா? அப்படி இப்படி அசையலாமா? முக்கியமா அவங்க மூச்சு விடலாமா? நானுமா? எனக்கு என்னன்னு பாருமா. உன் பேரு கண்ணையா? கண்ணுசாமி. ஐயா, அம்மாவை தோட்டத்து பக்கம் வரவிடக்கூடாது. அவங்க தோட்டத்துல வேலை செய்யறத நான் பார்த்தேன். உங்க ரெண்டு பேரையும் தொலைச்சு கட்டிடுவேன். பாருங்க, வேலை செய்யக்கூடாதுங்கிறது அம்மாவுக்கு தான். நீங்க ரெண்டு பேரும் வேலை செய்யலாம். உஸ்மான், அம்மாவுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ அவங்கள கோயிலுக்கு கூட்டு போக கூடாது. இத பாருங்க மிஸ்டர் ஸ்ரீதர், 7 மணிக்கு டானிக்கு, 9 மணிக்கு மாத்திரை, 11 மணிக்கு மருந்து சாப்பிடணும். ஏண்டா இதுக்கு மத்தியில சாப்பாடுன்னு சொல்லுவாங்களா? அது எப்பங்க? அதுக்கு தனியா லிஸ்ட் கொடுத்திருக்கேன். அப்புறம் நீங்க வந்து சத்தமா பேசக்கூடாது. முக்கியமா கோபமோ கவலையோ படக்கூடாது. ஓகே. மொத்தத்துல இந்த வீட்டுல நான் ஒரு கைதி இல்ல. கங்கராச்சுலேஷன் கல்யாணி, இப்பதான் விஷயம் கேள்விப்பட்டேன். கத்தாதீங்க சார், குழந்தைக்கு ஆகாது. என்ன மணி என்ன சொன்னவன்? இவன் அப்படிதான் சொல்லுவான், இந்த மாதிரி கல்யாணி இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் சும்மா உட்கார்ந்து கூடாது. காலையில எழுந்திரிச்சு பிரிஸ்கா இருக்கணும், வாக் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், டாக்டர் கொடுத்த என்ன மருந்து சாப்பிட கூடாது. என்ன சார் இது, மருந்தெல்லாம் சாப்பிட வேண்டாம் சொல்றீங்க? ஓ, நீங்க தான் டாக்டரா? லுக் மேடம், ஐ அம் எ வெரி பிராக்டிகல் மேன். லிக்கரா? இது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் சார். 42 வருஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு இந்தியனுடைய சராசரி வயசை தாண்டி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதோடவா ஹெல்த் வேணும்? இப்ப கூட ராமேஸ்வரத்துல இருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் என்னால ஏந்த முடியும். உங்களால முடியுமா? மாமா, என்ன மறந்துட்டு எங்க நீச்சல் அடிக்க போயிட்டீங்களே? இவங்களை பத்தி எல்லாம் கவலையப்படாத. பர்டிகுலர்லி இவனை பத்தி. ரிலாக்ஸ், என்ஜாய் யுவர் செல்ஃப். அது இங்க வை. ஐயோ வேணாம், நீ எடுத்துக்கலாம். அதை எடுத்து. வேண்டாம். ஐயோ, ஐயா பார்த்தா எங்களை தாமா திட்டுவாரு. முடியும். ஏமா, நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு? சின்ன தூக்கம். கந்தசாமி, கண்ணே அங்க வாங்க. அம்மாவை தோட்ட வேலை செய்ய விட்டு நீங்க ரெண்டு பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்க எவ்வளவு சொல்றோம், அம்மா தான் கேட்க மாட்டேன்றாங்க. அவங்க தப்பு. அதுல என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? இல்லங்க, எங்க அதனால இது பாருங்க, நர்ஸ் தப்பு எதுவும் இல்ல. நானா தான் வேலை செய்யணும். நீ வீட்டுல இருந்தா சரிப்பட்டு வரமாட்ட. வா, நான் உன்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றேன். வா. நீ லேடிஸ் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. டாக்டர், குழந்தை பிறக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? அதான் சொன்னேனே, இன்னும் 15 நாள் ஆகும். 15 நாள் ஆகும். ஏன் டாக்டர், நாளைக்கு இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கா? நாளைக்கே வா. வீட்டுல சும்மா இருக்க மாட்டேங்கிறா டாக்டர். ஓகே, நான் டாக்டர் பார்த்து பேசிட்டேன். நாளைக்கே உன்னை கொண்டு வந்து அட்மிட் பண்ண சொல்றாங்க. ஏ, 10 நாள் கழிச்சு வரலாம் நினைக்க அவங்க சொன்னாங்களே. நீ வீட்டுல இருந்தா சும்மா இருக்க மாட்டேன். கரெக்டா சொன்னீங்க. அம்மா நம்ம சொல்ற எதையுமே கேக்குறது இல்லீங்க. வீட்டுல எல்லா வேலையும் தானே செய்யணும்னு அடம் பிடிக்கிறாங்க. அப்புறம் என்ன தங்க இந்த வீட்டுல எவ்வளவு வேலைக்காரங்க? சும்மா ரணி வேற அவர் கூட சேர்ந்துட்டு. சக்கர பட்டியா? சக்கரையா? குங்கும பூ போட்டிருக்கிறேன். பிறக்கிற குழந்தை சிவப்பா பிறக்க வேணாமா? அவங்க உங்களை கேலி பண்றாங்க. உனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்க. அது பாருங்க, நான் இந்த பிளாஸ்க் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்க. காலையில ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னால மலை மேல இருக்க முருகன் கோவில் அங்க போயிட்டு வந்துருவோம். ஐயோ ஐயோ, இது பாருங்க, இந்த விஷயம் ஐயாக்கு தெரிஞ்சா என்ன பொலி போட்டுருவாருங்க. ஐயா காலையில் தூங்கிட்டு இருப்பார்ல, 4:30 எந்திரிச்சு அவரு அவர் முடிச்சுக்கிறதுக்கு மேல திரும்பி வந்துடலாம். இல்லீங்க, வேண்டாங்க. அந்த கோயில்ல படியெல்லாம் இருக்குதுங்க, வேண்டாங்க. ஏன் வேணா? எனக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த நிலவில் நீங்க போக கூடாதுங்க. சும்மா நான் சொல்ற பேச்ச கேளு. கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆஸ்பத்திரிக்கு வருவேன் நான் வேண்டிகிட்டு இருக்கிறேன். எந்திரிச்சு போட. என்னங்க இங்க பாருங்க, உஸ்மான் எனக்கு தொல்லை கொடுக்குறாங்க. நீங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்துடுறேன்.
இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் சாமியை கொண்டு வரணுமா? வேணும்டா, அதுல இருக்க நிம்மதி என்னன்னு எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. ஆக்சிடென்ட் உங்க வாழ்க்கை ரொம்ப பாதிச்சிருச்சு டாக்டர். உங்க மனைவி வயித்துல இருந்த குழந்தை இறந்தது மட்டும் இல்ல, இனிமே அவங்களுக்கு குழந்தை பிறக்க சந்தர்ப்பமே இல்லாம போயிடுச்சு. கர்ப்பப்பையில பலமா அடிபட்டு இருந்ததுனால அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இது உங்க மனைவி கிட்ட நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்க தான் எப்படியாவது அவங்க கிட்ட சொல்லி ஆகணும். Thank you.
ஒவ்வொரு வருஷமும் நாங்க அதை கொண்டாடும் போதெல்லாம் இந்த வருஷம் குழந்தை பிறந்தோம் அடுத்த வருஷம் குழந்தை பிறந்தோம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுக்கு இப்ப முத்துப்பிள்ளி வச்சாச்சு. சாரி சார், மேடம் இப்ப எப்படி இருக்காங்க? பரவாயில்ல, உடம்பு சோமாயிருச்சு. உள்ள வா சொல்றேன். வணக்கம். இது என் ஒய்ஃப், பேரு கல்யாணம். அப்படியா? வணக்கம்மா. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10-13 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தையே இல்ல. கல்யாணி, இந்த குழந்தைகள் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்க. இல்ல எல்லா குழந்தையும் பிடிச்சிருந்தாலும் சொல்லு. என்னதான் இருந்தாலும் நீ அப்படி வந்திருக்கவே கூடாது. ஆசிரமத்தில் இருந்த அவங்க எல்லாம் எந்த அளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. நான் எந்த அளவுக்கு வேதனைப்படுறேன் நீங்க கொஞ்சம் கூட யோசனை பண்ணி பார்க்கல. இதுல வேதனைப்படுறதுக்கு என்ன இருக்கு? நமக்கு குழந்தை இல்ல, ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்க போறோம். என்னங்க நீங்க பேசுறது? ஏதோ விபத்துல நான் என் குழந்தைய இழந்துட்டு அதுக்காக நீங்க என்ன இந்த அளவுக்கு அவமானப்படுத்தணுமா? கல்யாணி, நீங்க செஞ்சது நியாயமா போறதா நல்லா யோசிங்க. திடீர்னு புறப்பட்டீங்க, என்ன கொண்டு போய் ஆசிரமத்துல அந்த அம்மாவுக்கு முன்னாடி ஒரு பிச்சை கரிமாறி நிறுத்தினீங்க. இவதான் என் பொண்டாட்டி, எனக்கு ஒரு புள்ள பத்து கொடுக்க வக்கு இல்லாதவா, அவளுக்கு ஒரு குழந்தை கொடுங்க.
நான் ஒண்ணு மலனி இல்லைங்க, நானும் ஒரு மாஜி தாய் தான். பத்து மாசம் நானும் சுமந்த என்ன சரியில்லை, என் கொழுது 13 வருஷம் பார்த்தீங்கல்ல, அடுத்த வருஷம் எனக்கு ஒரு குழந்தை பிறக்காதா? 1 வருஷம் உங்களால காத்திருக்க முடியாதா? இன்னும் எத்தனை வருஷம் பொறுத்திருந்தாலும் பிரயோஜனமே இல்லை. அன்னைக்கு நடந்த விபத்துல நீ இழந்தது நம்முடைய குழந்தை மட்டும் இல்ல, உன் கர்ப்ப பையன் தான். இன்னி நீ தாயாகிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை கல்யாணி. கல்யாணி, எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாவிதம்மா. என்னமா வந்துச்சு அம்மா? தெய்வத்துக்கு தண்டிக்கிறதுக்கு வேற ஆணையே கிடைக்கலையா? எத்தனை பேருக்கு நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கா இவ்வளவு பெரிய தண்டனை? அம்மா என்னமோ தர்மம் தலைக்காக்கும்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் பொய்யா? தர்மம் தலை காக்கும் தானே சொன்னாங்க, கர்ப்பத்தை காக்கும்னா சொன்னாங்க, சொல்லலையடா? சொல்லல. மனசுல ஒரு சின்ன பொண்ணு மனசுல ஆசை வளர்த்துட்டு இப்ப அவளை கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேங்கிறியே, உனக்கு என்ன நெஞ்சாசண்டா? சொல்லி முடிச்சிட்டீங்களா? எனக்கு கல்யாணம் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம், ஏன் கல்யாணம் வேண்டாம்? வேண்டாங்கிறவ அவளை ஏண்டா காதலிச்ச? பொல்லாத காதல், பெரிய தேவதாஸ் பார்வதி லைலா மஜ்னு காதல் ஜோடிகளே பிரிஞ்சு போயிட்டாங்க, நாங்க பிரிஞ்சா என்ன? அறிவு கட்டவனே, தப்பமாடா பேசுற? டேய், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன, சொல்லுடா சந்தர்ப்பமே இல்ல. தெரிஞ்ச உடனே கல்யாணமே வேணாங்க. அவர் பாவிடா, அவர் பாவி. நான் கல்யாணி ஏற்கனவே இந்தியா ஜனத்தொகை தாங்காம திணறிட்டு, இந்த நேரத்துல போய் எல்லாரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க நிர்பந்தப்படுத்துற? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதும் ஒரு விதத்துல தேச சேவைதான். இவன் ஏன் லிஸ்ட்ல சேர்றான்? Thank you.
இன்ட்ரெஸ்டிங்கான இடத்தை படிச்சுட்டு இருக்கேன். வாழ்க்கையில் இல்லைன்னாலும் புத்தகத்துல அது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குல்ல. எதுக்கு இப்படிலாம் பேசுற? நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன், அதுக்கு மறுப்பு சொல்லக்கூடாது. என்ன சொல்ல போற? நான் அம்மா ஆக முடியாதுன்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க அப்பா ஆகலாம்ல. என்ன உளர்ற? நமக்கு இவ்வளவு சொத்து சுகம் கொடுத்த ஆண்டவன் நமக்கு ஒரு குழந்தை கொடுக்கு. என்ன பாரு, நீ ஏன் அனாவசியமா அதே நினைச்சிட்டு இருக்க? நீங்க இன்னொரு கல்யாணம் செஞ்சு கூடாது. அரஞ்ச பல்லுகள் எல்லாம் உடஞ்சிடும். என்ன பேசுற? அத்தைக்கு கொடுத்த வாக்குறுதி என்னால் நிறைவேற்ற முடியல, என்னாலும் அதை இன்னொருத்த மூலமா நிறைவேற்றலாம்ல. இந்த பாரு, இனிமே இந்த மாதிரி உளறிக்கிட்டு இருந்த பெரிய வாக்குறுதி கொடுத்தாளா? நமக்கு குழந்தை இல்லைங்கிற ஏக்கம் உனக்கு மட்டும்தான் இருக்கதா நினைச்சிட்டு இருக்க? எனக்கு இருக்கு. இந்த உலகத்துல குழந்தைங்க இல்லாத குடும்பங்களே இல்லையா? அவங்க எல்லாம் அப்படிதான் ரெண்டாவது பண்ணிட்டு இருக்காங்களா? மத்தவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. என் அத்தை கொடுத்த வாக்குறுதி என்னால் நிறைவேற்ற முடியலங்கிறப்போ அப்புறம் நான் ஏன் இந்த வீட்டுல இருக்கணும்? நான் சொல்றத கேளு கல்யாணி. இந்த ஜென்மம் மட்டுமில்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு நீ மட்டும்தான். என்னம்மா, நான் எங்க போயிட போறேன்? எனக்கு மட்டும் யார் இருக்காங்க? இங்கதான் இதே வீட்டுல உங்களுக்கு பார்க்க போற குழந்தைங்களோட கொஞ்சம் விளையாடிட்டு இருப்பேன். எனக்காக உனக்கு நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. முதல் மனைவி இருக்கிறப்ப ரெண்டாவது கல்யாணம் மன்னிக்கிறது தர்மப்படி மட்டுமில்ல, சட்டப்படியும் குற்றம். ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? முதல் மனைவி இருந்தா தானே? கல்யாணி, நீ என்ன சொன்னால் நான் கேட்கிறேன், ஆனா என்னை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லிடாத. இஷ்டப்படியாத உன்னால செஞ்சுக்க. என்னங்க, கொஞ்சம் இங்க வாங்களே. இதுல எந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லுங்களேன். எனக்கு நீ பொண்ணு பாக்குறியா? நான் தான் உனக்கு சொல்லியிருக்கல, எந்த கழுதையை வேணாலும் கட்டி வைங்க. அந்த நிர்மலா அம்மா மட்டும் நீ இல்லன்னு வச்சுக்க, ஆபீஸ்ல ஐயா பாடு திண்டாட்டமா இருக்கும். ஏன், என்னாச்சு? இன்னைக்கு ஆபீஸ்ல இன்கம் டாக்ஸ் ரெய்டியா? அந்த ஆபீசர்களை பார்த்த உடனே அங்க இருந்தவங்களா அப்படியே பிரம்ம புடிச்சு போய் சீட்ல உட்காந்துட்டாங்க. இந்த நிர்மலா அம்மா சும்மா எப்படி பம்பர மாதிரி சுத்தி டான் டான் பதில் சொல்லிச்சு தெரியுமா? அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு கரெக்டா வச்சிருக்கியா? அந்த ஆபீசருங்களே பாராட்டினாங்கன்னா பாத்துக்கே நீ. ஐயா கேத்த செக்ரட்டரி அது. வீட்டுல தெய்வம் மாதிரி அம்மா இருக்கிறாங்க, ஆபீஸை கவனிச்சுக்க, அருமையான செக்ரட்டரி. உண்மையிலேயே ஐயா கொடுத்து வச்சவரதா? எப்படி, நீங்க ரெண்டு பேர் இருக்கிறீங்களா? உங்க வீட்டுக்காரருக்கு ரெண்டாந்தாரமா கட்டி வைக்க என் மகளை கேட்டு வந்திருக்கீங்க. ஆனா நீங்க யாரு என்னங்கிற விவரம் ஒண்ணுமே சொல்லலையே. என் முயற்சிக்கு நீங்க சம்மதம் தெரிவிச்சீங்கன்னா அப்புறமா நான் யாரு என்ன இந்த விவரத்தை எல்லாம். அம்மா காஃபி. மேடம், நீங்க குட் ஈவினிங். நீங்க எப்படி இங்க? குட் ஈவினிங். நிம்மி, இவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? இவங்கதான் எங்க முதலாளியோட சந்தாரம். வணக்கம்மா. வணக்கம். ஏம்மா, இதை முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? சொல்லியிருக்கலாம். நிம்மி, இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு? அது இல்லை, நானே சொல்லிடுறேன். எனக்கு உங்க வீட்டுல ஒரு கப் காஃபி கிடைக்குமா? இப்ப கொஞ்சம் உட்காரிம்மா. இல்ல பரவாயில்ல. Thank you.
சின்னவளா இருந்தாலும் அறிவுல என்னை விட பெரியவ, அத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்ப நான் சொல்ல போற விஷயத்த நீ சரியா புரிஞ்சுக்குவேன்னு நான் எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்க மேடம். நீ ரொம்ப வருஷம் ஒருத்த செக்ரட்டரியா இருக்கிறல்ல, உனக்கு எங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். குழந்தை இல்லைங்கிற ஒரே குறைதான், ஆனா அது எந்த விதத்திலயும் எங்களுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குனதில்லை. இருந்தாலும் மனைவியா என் கடமையை நான் சரியா நிறைவேற்ற முடியல. அதை நினைக்கும் போது எனக்கு என் மேல வெறுப்பா இருக்குமா. இது உங்க சொந்த பிரச்சனை, இதெல்லாம் என்கிட்டயே வந்து ஏன் பேசுறேன்னு கேக்குறியா? புதுசா ஒரு சொந்தத்தை உண்டாக்கிக்கத்தான். என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. என் வீட்டுக்காரருக்கு ரெண்டாவது கல்யாணம் செஞ்சு வைக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். மேடம், பெரிய போராட்டத்துக்கு அப்புறம்தான் அவர் கூட சம்மதிச்சார். நான் பொண்ணு கூட பார்த்துட்டேம்மா, பொண்ணோட சம்மதத்தை கேட்கத்தான் இப்ப வந்திருக்கிறேன். அதுக்கு இங்கேயா நீங்க பொண்ணு? நீதான். என்ன சொல்றீங்க? என் நிலைமைய நல்லா புரிஞ்சுக்கிட்ட வந்துருக்கனாலதான் நான் ஒண்ணு தேடி வந்திருக்கிறேம்மா. நத்திங் டூயிங். என்னால ஒரு நாள் இதுக்கு சம்மதிக்க முடியாது. பரவாயில்ல, நீ சம்மதிக்கலன்னா அவருக்கு நடக்க போற இந்த கல்யாணம் ஒண்ணு நின்னுடாது. நான் ஏன் ஒன்னு, நான் அவரோட இத்தனை வருஷம் வேலை செஞ்சிருக்கிறேன், அவரை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவருக்காகவே நீ உண்மையா உழைச்சிருக்கிறம்மா. இந்த பாரு, அவரோட பிரச்சனைகள் எல்லாம் நீதான் தீர்த்து வச்சிருக்கிற. பணத்தை காசப்படுற எவ்வளவு ஒருத்தி நான் அவர் கட்டி வச்சேன்னா அப்புறம் என் குடும்பம் நரகம்தான். இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் நான் உன் வாசல் தேடி வந்து கேட்கிறேன். அவரோட சந்தோஷத்திலும் நிம்மதியிலையும் உனக்கு அக்கறை இல்லைன்னும் போது யார் சொல்லி என்ன? நான் புறப்படுறேம்மா. தயவு செஞ்சு எதையும் மனசுல வச்சுக்காது. இல்லையே மேடம். என்னம்மா நீங்க இங்க வந்த விஷயம் அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியாது, தெரியவும் கூடாது. ஏன்? என்ன, அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு முதல் தடவையா அவர் மனவரையில் தான் பார்க்கணும். அது அப்படித்தான். எனக்கு பயமா இருக்கு மேடம். எனக்கு பயமா இருக்கா? என்ன என்ன மேடம் சொல்லாதம்மா. நிர்மலா, என்ன வாய்நறி அக்கான கூப்பிடு, பயப்படாதம்மா. நான் இருக்கேன். என்ன நம்பர்? உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன். சார், ஏன் வேலையை திடீர்னு ராஜினாமா பண்றீங்க? எனக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு சார். அப்படியா? கங்கராச்சுலேஷன். அதுக்காக ஏன் வேலையை விடணும்? இல்ல, எங்க வீட்டுக்காரர் பெரிய பணக்காரர், கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போறது அவருக்கு பிடிக்காது. ஓஹோ, ஆல் தி பெஸ்ட். ஓம் கணானாம் வா கணபதிகம் பாமஹே கவிஞ்சவீணா புகமஸ்தவஸ்தவம் கேசராஜன் பிரம்மணா பிரம்மணஸ்வதானு சந்திரன் வைதீசீக சாதனம் கொண்டாடினுவாங்க. சாங்கிரகங்கேஷ்யா இததே இமாம் ஜனதாகம் சங்கிரன் நானீதி வாதசாரஸ்னே சதனாபவதே வாதசமாசாஹ சம்மத்தரஹ சம்மத்தரமேவாவரந்தே மௌஞ்சீ பவதே ஊர்தைமுஞ்சாஹ ஊர்தமேவாவரந்தே.
சித்ரம் பவதே சித்ரம் வாரேக கர்மா சர்வமங்கள மாங்கல்யே ஸ்ரீ சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பிகே தேவி நாராயண நமோஸ்துதே. மாங்கல்ய சேர்த்துங்க மாப்பிள்ள. கட்டினாலாம் கட்டினாலாம். மாங்கல்யம் தந்து நானே நாம் அமஜீவன கேது நாம் ரெண்டே பத்தாம் கிதகே துல்சீன சரதாம் சதம் என்ன நெஞ்செழுத்தம் இருந்தா ரெண்டு பொம்பளையில சேர்ந்து என்ன முட்டாளாக்கி இருப்பீங்க? எனக்கு ஒண்ணு தெரியாது அக்கா. அக்கா உன் வேலையை ராஜினாமா செய்ய வந்தப்ப கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? கல்யாணம் செஞ்சுட்டு மறுபடியும் வேலை பார்த்தா என்னன்னு நான் கேட்டப்ப அது அவருக்கு பிடிக்காது, அவர் ஒரு பெரிய பணக்காரன் எவ்வளவு சாமர்த்தியமா சொன்ன. முதலாளிக்கு வெறும் செக்ரட்டரியா தானே இருக்கும், பொண்டாட்டி ஆயிட்டா பெரிய பணக்காரி ஆயிடலாங்கிற ஆசையில எவ்வளவு அழகா நடிச்ச. இதை நீ என்கிட்ட முதலே சொல்லியிருந்தா உனக்கு எத்தனை லட்சம் வேணாலும் கொடுத்துருப்பேன். இவ்வளவு கேவலமா இருக்குங்க. நீங்க ஆத்திரப்படுறதுல நியாயம் இருக்கு, ஆனா பேசுற வார்த்தையில நாகரிகம் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க காசுக்கு ஆசைப்பட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கல. உங்க மனைவி உங்களுக்கு நான் ரெண்டாம் தரமா வரணும்னு சொன்னப்ப நான் மறுத்தேன். அதுக்கப்புறம் கல்யாணம் வரைக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னப்ப இந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்ன. ஆனா எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் இருக்கேன், நீ சம்மதின்னு சொன்னாங்க. இப்ப நான் இங்க வந்திருக்கிறது ஒரு பணக்கார முதலாளிக்கு பொண்டாட்டியா இல்லீங்க, ஒரு அப்பாவி பொண்ணோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக. சத்தியமா வேற எந்த ஆசை எனக்கு கிடையாது. அழுகு சத்தம் வெளியே கேட்க போதும், அழுகிறதா இருந்தா கொஞ்சம் சத்தம் இல்லாம அழு. நிர்மலா தேவலை, ஏதாவது மனசு வருத்தம்னா சிகரெட்டை பிடிச்சிட்டு ஆகாசத்தை பார்த்து உட்காந்துக்கலாம், இல்ல தண்ணிய போட்டு மண்ணில போறலாம். பொம்பளைங்க என்ன செய்ய முடியும், அழகானே முடியும். ராத்திரி பூரா உங்க கூட இங்க இருந்தது, நீங்க தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி. தெரியும் எனக்கு, என் பொண்டாட்டிய பார்த்து கட்டி வச்ச பொண்டாட்டி. தெரியும் தப்போ, நீங்க கொண்டான உரிமையும் மரியாதையும் கொடுத்தே ஆகணும். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல மாட்டேன். கல்யாணி, கல்யாணி, உஸ்மான், உஸ்மான், வேணக்கா அவர் உங்களை தான் கூப்பிடுறாரு. அவர் என்ன கூப்பிட்டாலும் இனிமே நீ தான் போகணும். வேணாம் காரணம் கிடப்போ. உப்பு பத்தாது, இன்னும் கொஞ்சம் வை. இதுவும் பத்தாது, எல்லாத்தையும் கொட்டு. குண்டோ அறிவு இருக்கா உனக்கு? சோத்துக்கு பதிலா உப்பு சாப்பிட சொல்றியா? டாக்டர் ஏற்கனவே எனக்கு பிளட் பிரஷர் சொல்லியிருக்காரு, இன்னும் கொஞ்சம் கொட்டு, சீக்கிரம் போய் சேர்ந்துறேன். என்ன இந்த வார்த்தை எல்லாம்?
அது முதல்ல சாப்பாடு போடும்போது உப்பு வைக்கிறது வழக்கம். அதனாலதான். ஆமா ஆமா, நான் விருந்துக்கு வந்திருக்கேன், முறைப்படி பரிமாறுறாங்க. இத பாருங்க, உங்களுக்கு வேண்டாம் ஒதுக்கிற வேண்டியதானே. எதுக்கு இப்படி வீணா வார்த்தை வச்சிருக்கா? இந்த ஊரையே போட்டு பதுக்குற மாதிரி வச்சிருக்கா? டேய், நீ எங்கடா போன? உன்னால சாப்பாடு பண்ண முடியாதா? சரி சரி, சுமார் சுமார், இப்ப என்ன உங்களுக்கு சாப்பாடு தானே போடணும், போட்டா போச்சு. நீ மேல வச்சிருப்பா, உள்ள போ. போவாங்க சுமாருங்க, ஏன் சிரிச்சிருந்தீங்க? நீ உள்ள போய் அடுப்படியில பாருமா, நான் வரேன். நீ எங்க வர்ற? எங்கயோ பார்ட்டிக்கு போறீங்களாமே. ஆமா, நானும் வரேன். எதுக்கு? நான் தான் இவரோட ரெண்டாவது புண்டாட்டின்னு எல்லாருக்கும் நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்க வர்றியா? நான் போற இடத்துக்கு எல்லாம் உன்னை இழுத்துருத்தணும்னு எதிர்பார்க்கறியா? சனின அதான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டல்ல, வீட்டுல இருந்தோலைய எடுறா வண்டிய. எல்லாம் அவளுடைய வேலையா தான் இருக்கும். எது பண்ண அவரோட மனசை நீ சரியா புரிஞ்சுக்கல. இத பாருங்க, என்னங்க இது? கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம நடந்துக்கிறீங்களே. தாலி கட்டினதோட புருஷனோட கடமை முடிஞ்சு போச்சா? அந்த பொண்ணு நம்மளையே நம்பி வந்திருக்கு, அவளை இப்படி சித்திரவதை செய்யறீங்களே. இத பாருங்க, உங்க கல்யாணம் பண்ணி வச்சது நான் தானே, தப்பு என்னதான்? என்ன அடிங்க, என்ன உதைங்க, இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சத்தம் போட்டார, மறுபடியும் உப்ப கொட்டி அதே தப்ப பண்றீங்களே. இன்னும் சாப்பாடு போட கூட நீங்க கத்துக்கல. ஏண்டா கத்துற? வேண்டாம், ஒதுக்கி வச்சுட்டு போறேன். எப்படி ஒதுக்கி வச்சுட்டு போறேன்னு சொன்னேன்? உள்நாட்டு மந்திரி மாற்றம், யாருக்கு எப்ப பதவி மாறும் சொல்லல. பேப்பர் நியூஸுங்க, நீ சாப்பிடு. நிர்மலா அம்மா, நல்லா இருக்கியா? ஆமா, ஏன் இப்படி அழைச்சிட்ட? நானா? இல்லையம்மா, பெத்தவனுக்கு தெரியாதா புள்ள உடம்பு? மிம்மி, நான் பாட்டியாக போறேனாமே. ஆமா, இது என்ன மூணாவது மாசமா நாலாவது மாசமா? மாத்திரை மருந்தெல்லாம் சரியா சாப்பிடுறியா? நீங்க போன வாரமே லெட்டர் போட்டிருக்கீங்க, அது நேற்று தான் எனக்கு கிடைச்சது. யாரும் வாசல ஆட்டோ ரிக்ஷால வந்து வாங்க. நீங்க தானா வாசல் ஆட்டோ ரிக்ஷாக்காரர் கட்டிட்டு இருக்காரு? நீ
ஆட்டோவுக்கு பணம் கொடுத்து அனுப்புமா. உஸ்மான், அக்காட்டு பணம் வாங்கி ஆட்டோ கொடுத்து அனுப்பு. சரிங்க. இது என்னடி இது? ஆட்டோவுக்கு கூட அக்காக்கிட்டதான் கேட்கணுமா? நல்லா இருக்கடி, நீ வாழ்ற லட்சணம். அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, எனக்கு இந்த வீட்டுல ஒரு குறையும் இல்ல. வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா மாப்பிள்ள? நல்லா இருக்கேன். எப்ப வந்தீங்க? இப்பதான். நான் வர்றேன். நிர்மலாவ எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்கிட்ட கேட்டா எப்படி? கல்யாணி கிட்ட கேளுங்க. என்னடி இது? உங்ககிட்ட ஆட்டோவுக்கு பணம் கேட்டா நீ அக்காவை கேளுங்கிற? வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ண வீட்டுக்கு கூடுறேன்னு அவர்கிட்ட கேட்டா அவர் கல்யாணியை கேளுங்கிறாரு. இன்னும் கல்யாணி ஆதிக்கத்துலதான் இந்த வீடு இருக்குதா? நீ என்னதான் பண்ற? ஆட்டோ சொல்றாச்சு, 35 ரூபாய் 60 காசுங்க. ஆட்டோவுக்கும் 35 ரூபாயா? அதாங்க, எனக்கும் தெரியல. ஒருவேளை இந்த அம்மா ஊர்ல இருந்து ஆட்டோல வந்தாங்களோ தெரியல. இதுல எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வேற 10 ரூபாய். அவங்க கார்ல விட போது கல்யாணி. வாங்கம்மா. என்னம்மா கல்யாணி, சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா, உட்காருங்கம்மா. என்னமா நீங்க, இதுவும் உங்க வீடு தானே? தமாஷா பேசுவாங்க, இதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. போடா, அதை குடுத்துட்டு வாங்க. அவரு விளையாட்டு பிள்ளை. கல்யாணி, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. ஒரு முஸ்லீம் பையனை வேலைக்கு வச்சிருக்கிறது நல்லாவா இருக்கு? முஸ்லீமாவது ஹிந்துவாவது ஜாதி மதம் எல்லாம் மனுஷனை ஒத்துமைப்படுத்ததானே தவிர பிரிக்கிறதுக்கு இல்லம்மா. அதுவும் அவனுக்கு ரொம்ப தான் செல்லம் கொடுத்துருக்கேன். அவன் சின்ன வயசுல இருந்து வீட்டுல புள்ள மாதிரி வளர்ந்துட்டானா, அதான் கொஞ்சம் உரிமை எடுத்துட்டு பேசுவான். நீங்க அதை தப்பா நினைக்காதீங்க, அதெல்லாம் உன் இஷ்டம். அப்புறம் நிர்மலாவை ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு மாப்பிள்ள கிட்ட கேட்டேன், அவரும் உன்கிட்ட கேட்க சொன்னாரு. எதுக்கு? எதுக்கா? தலப்பிரசவம் தாய் வீட்டுலதான் நடக்கணும். ஆமா, தலப்பிரசவம் தாய் வீட்டுலதான் நடக்கணும். ஆனா நான் சொல்றத தயவு செஞ்சு நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. வசதிகள் அங்க விட இங்க அதிகமா இருக்கு. அதாவது எல்லாமே பக்கத்திலயே இருக்குது, நாங்க எல்லாரும் இருக்கோம். அவ இங்கே இருக்கட்டுமா? வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணை இங்க விட்டுட்டு என்ன ஊர்ல தனியா இருக்க சொல்றியா? நீங்க ஏமா ஊர்ல தனியா இருக்கணும்? உங்க பொண்ணை கண்ணார பாத்துக்கிட்டு இங்கேயே இருங்க. பிரசவம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அது இப்ப நீங்க போய் குளிங்க, டிஃபன் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்படி சொல்ற? ஆமா வாங்க. நீ வாமா, வாங்கம்மா. சரி வா. என்னம்மா கண்ணுக்குள்ள கைய வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? பணக்கார மாப்பிள்ள கிடைக்கிறாருங்கிற ஆசையில உன்னை 2ஆம் தாரமா கட்டி வச்சேன். அதனால என்ன? இப்போ நான் சந்தோஷமா தானே இருக்கேன். என்னடி சந்தோஷமா இருக்கேன்? உன் இஷ்டத்துக்கு இந்த வீட்டுல ஒரு 5 ரூபாய் செலவு பண்ண முடியுதா? உன் பேர்ல ஒரு வீடு இருக்கா, கார் இருக்கா? நாளைக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய புடுங்கிட்டு உன்னை நடுத்தருவுல விட்டாங்கன்னா என்னடி பண்ணுவேன்? என்னமா என்னமா சொல்லி பயமுறுத்துற? இனிமேலியாவது அந்த கல்யாணம் கிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்கோன்னு சொல்றேன். பாத்து வா. உள்ள வா. சுந்தரா, வெளி பார்த்தீங்களா? என் நாத்தனார் பொண்ணுக்கு கல்யாணம், அதுக்கு போயிட்டு இருக்கிறோம். அவ்வளவு தூரத்துக்கு இந்த உடம்போட கூட்டிட்டு போறீங்களா? நீ இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்க நிர்மலா? அப்பெல்லாம் நீ வெறும் நிர்மலா, இப்ப இந்த வீட்டு வாரத்தை சுமந்துகிட்டு இருக்கிற. அன்னைக்கு டாக்டர் உங்ககிட்ட தானே சொன்னாங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும்னு? அம்மா, கல்யாணத்துக்கு போறீங்க, கூட்டம் நெரிசல் ஏதாவது? நான் தெரியாம தான் கேக்குறேன். என் பொண்ணு என்ன, இந்த வீட்டுக்கு புள்ள பெத்து கொடுக்க வந்தா வெறும் எந்திரம் நினைச்சிட்டு இருக்கியா? பேசினா நான் நினைச்சது. அம்மா, நான் உங்க நிலத்துக்கு தானே சொல்றேன். இது பாருங்கக்கா, நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் தான் போயிட்டு வர சொன்னாரு. அம்மாடி, அவரு சொன்ன ஆப்பிளையே போயிட்டு வரணும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இவ்வளவு தடுக்கிறதுக்கு நீ யாரு? கொஞ்சம் வார்த்தை ஆரம்பி பேசுங்க. என்ன, யார பார்த்து நீ யாருன்னு நீங்க கேக்குறீங்க? இந்த பாருங்க, வயசானவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசணும்னு அம்மா சொல்லி இருக்கிறாங்க. அதனால நான் சும்மா இருக்கிறேன். இல்லாட்டி நீங்க யாருன்னு கேட்க எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. ஐயோ, இந்த வீட்டுல வேலைக்கார பசங்க என்ன நினைச்சாங்களே? வேலைக்கார பசங்களா? கொஞ்சம் மரியாதையா பேசுங்கம்மா. இந்த வீட்டுல நாங்க வேலைக்கார பசங்களா இல்ல, இந்த குடும்பத்துல ஒருத்தரா பழகுறோம். அதானே நாங்களும் ஆரம்பத்துல இருந்து பாக்குறோம், நீங்க அதிகமா தான் பேசுறீங்க. கந்தசாமி, வயசுல பெரியவங்க, நீங்க கூட தெரியாம பேசினா எப்படி? கொஞ்சம் பொறுமையா இருங்க.
என்ன பொறுமை என்ன பொறுமைன்ற பிரசங்கத்துக்கு வந்தவங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க கேட்டுட்டு இருக்கணுமா? வாய் அடக்கி பேசு, யார் பேசுறேன் தெரியாம பேசுறேன், சும்மா இருடா. அம்மா அவங்க தான் தெரியாம பேசுறாங்க, தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க, உள்ள போங்க. எப்படி இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நாங்க உள்ளதான் போகணுமா? அப்போ இந்த வீட்டுல நீ நினைச்சதான் நடக்கணும் இல்ல? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? பாருங்க நீ, ஐயா வந்தாச்சு, தயவு செஞ்சு யாரும் சத்தம் போடாதீங்க, கூட்டமும் போடாதீங்க, போங்க போங்க. ஐயா நிர்மலா அம்மா கூட்டி சொல்லப்போ, அவர் வரும்போது எதுக்கு இதெல்லாம்? போம ஓடி புறப்பட்ட நேரமே சரியில்லை போல இருக்கு, போயேண்டா. நான் போறதா இல்ல ஐயா, வரட்டும். நீ ஏதாவது அவர் வரட்டும் வரட்டும். என்னங்க என்ன என்ன என்ன? ஏன் ஒரு மாதிரி இருக்க? நான் ஒரு மாதிரி இருக்கேண்ணா, ஜெனரா எந்த மாதிரி இருக்கேன்? இங்க வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்படியே வந்துட்டேன், ஒண்ணும் இல்ல. என்னடா உஸ்மான், என்ன விஷயம்? ஐயா உங்களுக்கு இந்த விஷயம் ஆச்சரியம். அவருக்கும் தெரிஞ்சானா? நானே சொல்றேன், இவனுக்கும் கந்தசாமிக்கும் வெடிஞ்சு இருந்து வெடிஞ்சு போனா எப்பவும் தகராறு. மாதிரி பேச்ச கேட்கறதுல வாய மூட. நீ என் வாய மூடிடுங்க உஸ்மான், பொறுமையாரு, உள்ள போய். நீ உள்ள போடா, நான் எல்லாம் வருமா ஐயாட்டு சொல்றேன். அது இத பாருங்க, இதெல்லாம் வீட்டு பிரச்சனை, உங்களுக்கு ஆபீஸ் பிரச்சனை நிறைய இருக்கு, இதை வேற ஏன் தலையில போட்டுக்கிட்டு கை கால் கழுவிட்டு வாங்க, டிஃபன் சூடா இருக்கு, சாப்பிடலாம். என்னங்க இங்க நின்னுட்டு என்னையே பார்த்துட்டு இருக்க போறீங்களா? ஒண்ணு நடக்கல. ஐயோ நீங்க போங்கள. பப்பாளி பழம் வெட்டினா இப்படிதான் இருக்கும், இத சாப்பிட்டா ரத்த விருதி ஆகுமா? சரி அப்படி வச்சுட்டு போ, சாப்பிடுங்க. என்னடி இது, யாருக்கு கொடுத்தா இந்த பப்பாளி பழம்? உஸ்மான். ஏய் உஸ்மான் வாடா, இங்க வாடா. என்னவா நீ நல்லா இருப்பியா? நீ நாசமா போக, வாயு வயிறுமா இருக்கிற பொண்ணுக்கு பப்பாளி பழத்தை கொடுத்துருக்கிய, ஏன்டா உனக்கு இந்த கெட்ட புத்தி? ஏன் கத்துறீங்க? உடம்புக்கு நல்லதுன்னு அம்மா தான் கொடுக்க சொன்னாங்க, உங்களை வேணும்னா சொல்லுங்க, என்ன வெட்டி தரேன். ஆனா உன கத்துறீங்க. இருடா. என்னம்மா? என்னம்மாவா? உன்ன மாதிரி ஒரு கல்லிந்த காரிய நான் பார்த்ததே கிடையாது. வர்மா என்ன இப்படி சொல்லுமா? இரு, சக்கரத்திங்களுக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான், அத மனசுல வச்சுக்கிட்டு பப்பாளி பழத்தை கொடுத்து கருவியா கழிச்சு பாக்குறீங்க. தெரியாம பேசுறீங்க. சத்தியமா இது பாருங்க, புத்தகத்துல படிச்சேன், பப்பாளி பழம் சாப்பிட்டா ரத்தம் விருதி ஆகும்னு, அதனாலதான் நான் நல்லதும் கொடுத்துட்டே தோற, வேற எந்த இடத்துல கொடுக்கலமா? அதுல படிச்ச புஸ்தகத்துல. நீங்க இவ்வளவு கேட்கறமா நடந்துக்குவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. உங்க முகத்துல முழிக்கிறதே பாவம். நிர்மலா என்னடா இது, நான் எது செஞ்சாலுமே அது தப்பாவே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா, உங்களுக்கு அறிவே இல்லை, உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இல்லடா நான் படிச்ச ரத்தம் விருப்பி ஆகும், ஆனா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் எனக்கு சத்தியமா தெரியாது. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, ரத்தம் இருக்கிறவங்க தான் அது விருப்பி ஆக முடியும், இங்க பூரா விஷமால இருக்கு. இந்த குழந்தை வேணும்னு நான் எவ்வளவு தவிர இருந்திருப்பேன், எவ்வளவு பிடிச்சிருப்பேன், அதை நிர்மலாவை புரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போயிட்டு. ஹலோ மாப்ள, நிர்மலாவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? எப்ப? இப்பதான் 10:30 மணிக்கு. நிர்மலா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. கல்யாணி சொல்லிட்டீங்களா? இல்ல இப்ப சொல்ல வேண்டாம் மாப்ள, ஏன்னா இந்த மாதிரி சமயத்துல குழந்தை இல்லாதவங்க வந்து பாக்குறது அபசகனம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எப்படியும் வீட்டுக்கு தானே வரப்போறோம், அப்ப பாத்துக்கிட்டுமே. சரி நான் அப்புறம் வரேன். ஹலோ
இப்ப சொல்ல வேண்டாம் மாப்பிள்ள. ஏன்னா இந்த மாதிரி சமயத்துல குழந்தை இல்லாதவங்க வந்து பாக்குறது அபசகுனம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஒருத்தர் கூட எனக்கு போன் பண்ணி ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதம்மா உலகம், இந்த குடும்பம் தழைக்க ஒரு வாரிசு வேணும்னு கல்யாணம் பண்ணி வச்சதே நீங்க. ஆனா குழந்தை பிறந்தத உங்களுக்கு சொல்லணும்னு அவங்களுக்கு தோணல. சரி, இதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது. சரி வண்டி எடு, போ குழந்தைய பார்த்து வந்துருவோம். நீங்க உங்க மூஞ்சில முழிக்க வேணாங்க. பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதரா. இல்லீங்க, என்னைக்கு இருந்தாலும் குழந்தைங்க தானே வரும், அப்ப பாத்துருங்களா. குழந்தை வந்து நான், அது என் குழந்தைதா? உங்க குழந்தையா? அது எப்படி இருக்கு எனக்கு இப்பவே பாக்கணும். பிளீஸ்ரா, அவனு போய் வண்டி எடுக்க சொல்ற, போடா. உங்களெல்லாம் மாத்தவே முடியாது. கல்யாணி, ஏன் தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? யாரும் இல்லைன்னா தனியா தானே இருக்கணும். நீங்க கூட இன்னைக்கு லேட்டா வந்திருக்காப்புல இருக்கு. ஆமா, இன்னைக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகமாயிடுச்சு. சொன்னாங்க. சொன்னாங்களா? ஆபீஸ் போன் பண்ணிருந்தேன், சொன்னாங்க. யாரு? உங்க செக்ரட்டரி சொன்னாங்க. இன்னைக்கு ஏதாவது விசேஷம் உண்டுங்களா? என்ன விசேஷமா? காலையில இருந்து ஆஸ்பத்திரிக்கு ஆபீஸ். அம்மா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். உஸ்மான், உஸ்மான் குழந்தை உங்களை மாதிரி இருக்குங்க. நீ எப்ப பார்த்த? மத்தியானம் நான் வந்தப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட பேசிட்டு இருந்தீங்க. ஏன் சொல்ல கொடுக்கணும்னு ஓரமா நின்னு குழந்தை பார்த்துட்டு நான் ஒதுங்கி வந்துட்டேன். இல்லம்மா, காலையில இருந்து ஒரு போன் பண்ணி சொல்லணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். போன் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிருக்குமே. ஆமா ஆமா, சொன்னாங்க. அது வந்து என்னட அடிவர் அவரு, நீங்க போய் குளிச்சு வந்துருங்க, எல்லாரும் சாப்பிடலாம் போங்க. மா, போன் அவுட் ஆஃப் ஆர்டர் இல்லம்மா, ஐயாவுக்கு வர வர மனசு அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிருக்கு. ஏமா, நான் சொன்னது மாதிரிதான். எதையாவது வேணும் நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டேன். அவருக்கு ஒரு பக்கம் ஆபீஸ் வேலை, ஒரு பக்கம் ஆஸ்பத்திரி வேலை, எதுக்கு அலைவார், எப்படி இதெல்லாம் சமாளிப்பார். அவர் யாராருக்கோ என்னென்னமோ பட்டம் தராங்களே, உங்களுக்கு ஒரு நல்ல பட்டம் தரலாங்க. சமாளிப்பு திலகம், அதுக்கும் சிரிப்பு தானே. எனக்கு ரொம்ப பசிக்குது உஸ்மான், சாப்பாடு எடுத்துக்கிறியா? உங்க வீடுங்க அது, வாங்க. கனையா வாங்க, கண்ணசாமி வாங்க. சொன்ன வேலையை விட்டுட்டு உங்களை யார் தோட்ட வேலை பார்க்க சொன்னா? என்ன சொன்னீங்க?
நாளைக்கு குழந்தைக்கு பிறந்தனாலே எலக்ட்ரீஷியன் கிட்ட சொல்லி சீரியல் லைட் போட சொன்ன. நான் உஸ்மான் கிட்ட சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவ எதாச்சும் பாத்துக்கிறது எங்க உஸ்மான்? அம்மா கூப்பிடுறாங்க. கத்தி புல்லு என்ன கண்டைய? அம்மா கூப்பிடுறாங்க. என்னங்க? என்னங்கவா? நாளைக்கு குழந்தைக்கு பிறந்த நாள், டெக்கரேஷன் பண்ணணும், சீரியல் செட்டுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யணும். இவ்வளவுதானே? நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அம்மா சொல்லிட்டாங்க, எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. நீங்க ஏங்க வீணா கவலைப்படுறீங்க? என் பேத்தி பிறந்த நாளைக்கு நான் கவலைப்படாம வேற எவ கவலைப்பட போறா? வந்துட்டா பேசறதுக்கு. உஸ்மான, இது எங்க இருந்து புடிச்சு வந்தாங்க? வண்டலூர் ஜூ பக்கத்துல சொந்த வீடுன்னு சொன்னாங்க. எல்லாம் வைட்டமின் கே செய்யற வேலைய. அது என்னப்பா கே? கொழுப்பு இருக்கும். இருக்கு. Thank you.
இதுல 500 ரூபாய் இருக்கு வச்சுக்கங்க. அம்மா கொடுக்க சொன்னாங்க, குழந்தைய நல்ல டாக்டர் கிட்ட காட்ட சொன்னாங்க, பத்திரமா பாத்துக்க சொன்னாங்க. அப்புறம் வேற ஏதாவது உதவி வேணும்னாலும் கேட்க சொன்னாங்க. எனக்கு இது போதும். உஸ்மான், இப்ப எதுக்கு அவருக்கு பணம் கொடுத்தனுச்சு? அம்மா கொடுக்க சொன்னாங்க. கொடுத்தேன். அதான் எதுக்குன்னு கேக்குறேன். அதுங்க அவர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, வைத்திய செலவுக்கு கொடுக்க சொன்னாங்க. அதுக்கு 500 ரூபாவா? அவன் போயிட்டான். ஐயோ, ஏன் தான் என் மருமகம் பணத்தை இப்படி தண்ணியா செலவு பண்றீங்களோ? என்னமோ உங்க பொண்ணு இந்த வீட்டுல கட்டி கொடுக்கும் போது ஒரு 5-6 லாரியில பணத்தையும் சேர்த்து மாதிரில சலிச்சுக்கிறீங்க. நான் கடைக்கு பேசுறேன். என்னன்னுங்க, அவர் எத்தனை வருஷமா அந்த வீட்டுல வேலை பாக்குறாரு, அவர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் செலவுக்கு பணம் கொடுக்க கூடாதுங்களா? என்னமோ இதை போய் வெரிஃபை பண்ணிக்கிட்டு இந்த பாரு, உங்க பொண்ணுக்கும் 3 குழந்தை இருக்குது, அது நினைவுல இருக்கட்டும். உன்ன சொல்லி குத்தம் இல்லடா, அந்த கல்யாணி உனக்கு அந்த அளவுக்கு செல்ல கொடுத்து வச்சிருக்கா. எங்க அம்மாவா சார்? என்ன என்ன அழுகையெல்லாம் நின்னு போச்சு. ஐயோ, இந்த அஜகுட்டி வேணாம். அழுத புள்ள சிரிக்குமா, கழுத பால குடிக்குமா? டேய், பெரியம்மா பார்த்த உடனே சிரிப்பு வருது அவனுக்கு. ஏமா, இந்த வீடுதான் உன் ஆதிக்கத்துல இருக்கு, இப்ப என் பேரனையும் பறிக்க பாக்குறியா? என்னம்மா இது, குழந்தை அழுதுட்டு இருந்துச்சுன்னா நான் அதனாலதான் ரூமுக்குள்ள போய் குழந்தை எடுத்துட்டு வந்தேனே தவிர, கொஞ்சம் கூட நாகரிகம் எல்லாமே இந்த நேரத்துல ரூம்களை வந்து திருட்டு தனமா குழந்தை தூக்கிட்டு இருந்திருக்கீங்களா? நெஜமாவே நல்ல எண்ணத்தோட தான் தூக்கிட்டு இருந்தீங்களா? அம்மாடி, அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிடாதம்மா, குழந்தை ரொம்ப நேரமா அழுதிட்டு இருந்துச்சு. ஆமா ஆமா, பக்கத்துல படுத்திருந்த எங்களுக்கே கேட்கல, மாடியில படுத்திருந்த உங்களுக்கு தான் கேட்டுதாக்கும். ஏன் இப்படி போய் சொல்றீங்க? என்ன சத்தங்க? ஒண்ணு இல்லைங்க, குழந்தை அழுதுட்டு இருக்கு, அதான் எல்லாருமே செஞ்சு சமாதானப்படுத்துறோம். நீங்க போய் படுங்க, உங்களுக்கே எதனா இந்தாமா, உன் குழந்தை நீயே சமாதானப்படுத்து. வர வர இந்த வீட்டுல நிம்மதியா தூங்க கூட முடியல. எத்தனை நாளைக்குமா இப்படி கண்ணீரை மறைச்சிக்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணு உங்களுக்காமா அந்த நிலைமை? என்ன கண்சாமி, நிலைமை கிழமைன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு, அது வீட்டுல குழந்தை காணும் தேடி இருப்பா, என்ன இருந்தாலும் பெத்தவ இல்லையா, அதான் பயந்துட்டான். நான் ஒரு பயிற்சிக்காரி, அவளை எழுப்பாம குழந்தை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். செத்துருப்பு படுங்க போங்க கந்தசாமி. அம்மா,
குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வாங்க. ஏம்மா ஸ்கூலுக்கு போற ட்ரெஸ் அது? அந்த ஆராய்ச்சியில உங்களுக்கு வேண்டாம், சொன்னது செய்யுங்க. ஏண்டா ஆனந்த், அந்த டைய நாங்க கட்டி விட மாட்டோமா? சரி சரி, ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு, வா. நான் பெரியம்மா கூட பேசிக்கிறேன், நீங்க போங்க. வேண்டாம் நீ வா, அவங்க கூட கார்ல போமா? நம்ம நடந்தே போலாம், நீ வா. சரி சரி, பாரு. இன்னொருத்தர் நிர்மலா சொல்றதுதான் நியாயம் மாப்பிள. அவன் கொஞ்ச நாளைக்கு ஹாஸ்டல்ல தங்கி இருந்தாதான் அவனுக்கு அப்பா அம்மா மேல பாசம் வரும். ஆக எல்லாருமா பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. டாடி, என்ன ஹாஸ்டலுக்கு அனுப்பாதீங்க டாடி. பெரியம்மா பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது டாடி. டேய், இந்த நேரத்துல கூட அப்பா அம்மா ஞாபகம் வரல, எப்ப பார்த்தாலும் பெரியம்மா. நிர்மலா, நீ என் மேல இருக்கிற கோவத்தை அந்த குழந்தை மேல காட்டாதம்மா. அது என்ன செஞ்சுச்சு? என்னால இந்த குடும்பத்துல குழப்பம் வேண்டாம். நான் இங்க இருந்தாதானே உன் புள்ள உங்ககிட்ட பாசமா இருக்க மாட்டான். கல்யாணி என்ன பேசுற? ஒண்ணு இல்லைங்க, நானே கொஞ்ச நாள் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு தனியா கிராமத்து வீட்டுல போய் இருந்தா நல்லதுன்னு நானு.
ஆசையாதாரு மின்று ராமன் இல்லாது ஸ்ரீதேவி போனாள் காற்றோடு போகின்ற மேகங்களானாள் தாயோடு பின்னாலே போனான் புகனே இப்போது தந்தில்லையானார் தர்மத்தின் தாயோடு பின்னாலே போனான் உலகில் என்னாலும் சாகாது பாசம் உலகில் என்னாலும் சாகாது பாசம் எங்கேனும் ஓர் நெஞ்சில் மாறாது வாழும் எங்கேனும் ஓர் நெஞ்சில் மாறாது வாழும் ராமன் இல்லாது சீரேறி போனான் காற்றோடு போகின்ற மிருங்களான காலம் யார் யாரை எங்கெங்கு சேர்க்கும் காலம் யார் யாரை எங்கெங்கு சேர்க்கும் தீர்மானமாய் சொல்ல ஆகாது யாருக்கும் தீர்மானமாய் சொல்ல ஆகாது யாருக்கும் ராமன் இல்லாது ஸ்ரீதேவி போனாள் காற்றோடு போகின்ற மேகங்களானாள் இமையே முள்ளாகும் காலங்களும் இமையே முள்ளாகும் காலங்களும் பொய்யல்ல உன் வாழ்க்கையாதாரமின்று பொய்யல்ல உன் வாழ்க்கையாதாரமின்று ராமன் இல்லாது ஸ்ரீதேவி போனாள் காற்றோடு போகின்ற மேகங்களான அம்மா நான் போயிட்டு வரமா பரப்படுப்பா உஸ்மான் நீயும் பரப்படுறா யார்கிட்டையும் சண்டை போடாத கொஞ்சம் பொறுமையா நடந்துக்க தயவு செஞ்சு உங்க ஐயா கொஞ்சம் தியாகத்தை பாத்துக்கிற ஐயாவை பாத்துக்கிறது தான் நீங்க அங்க ஒரு பெரிய குடும்பத்தையே செட்டப் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே இங்க உங்களை யாருங்க பாத்துக்கிறது இத பாத்தீங்கல்ல இது என்னோட பைய நான் இங்க தாங்க தங்குறேன் இந்தப்பா நீ போ சொல்றப்பிச்சுக்க இங்க இருந்து போயிடுற போ அப்போ என்ன ஒரு வேலைக்காரன் நினைச்சுதான் என்ன விரட்டுறீங்க உஸ்மான் நானே உங்க பிள்ளையா இருந்திருந்தா போ சொல்லுவீங்களா என்னமோ சொல்லுவீங்களே நீ வயத்துல போற அந்த மகாண்டான் அதெல்லாம் சும்மா நான் ஒண்ணு சொல்றேன் நான் உங்க உப்பத்தின்னு வளர்ந்த நாய் நீங்க என்ன அடிச்சாலும் உதைச்சாலும் இந்த நாய் உங்க காலை சுத்தி சுத்தி தான் வரும் ஆமா அழுவாதீங்கம்மா
மிஸ்டர் பத்மநாபன் இமீடியட்டா வர சொல்லுங்க. சார், மகேந்திரன் கோக்கு டெபாசிட் கட்டுறதுக்கு நேரத்தான கடைசி நாள். ஆமா சார். ஏன் கட்டல? அது மோகன்லால் கம்பெனிக்கு அலாட்மெண்ட் ஆயிடுச்சு சார். அவங்க நம்மளை விட கம்மியா கோட் பண்ணிருந்தாங்க. நீங்க எல்லாம் எதுக்கியா வேலை பாக்குறீங்க? இத்தனை வருஷத்துல இதான் ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். வாங்க. சண்டை வந்து பெரியமா தனியா வந்துட்டு இப்ப நீ என் கூட வந்து தங்கிட்டேனா மறுபடியும் சண்டை வரும், மறுபடியும் நான் போகணும், அப்புறம் பெரியமா எங்கேயாவது போயிடுவேன். உனக்கு பெரியமாவே இருக்க மாட்டான். சரியா? வேண்டாம் பெரியமா, நான் வீட்டுக்கு போறேன். சரியா? என்னைக்கு இந்த அம்மா வீட்டை விட்டு வெளியே போனாங்களோ அன்னைக்கே இந்த வீட்டு மகாலட்சுமி போயிடுச்சு. என்ன கூட்டம்? எல்லாரும் போய் சீட்ல உட்காருங்க. ஆபீஸ் நேரத்தில் அனாவசியமா பேசிட்டு. சார், ஒரு சேட் நியூஸ் சார். என்ன விஷயம்? நம்ம குடோன்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். அதுல 60 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டாக் இருந்தது சார். அப்படியா? ஆமா சார். நம்ம இன்சூர் பண்ணிக்கோம்ல? இல்ல சார். ஏ, நாளைக்கு டெஸ்பேச் பண்றதால நீங்க தான் வேணான்னு நடக்கிற முதல் கல்யாணம் இதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்களா? அவ்வளவுதானே, செஞ்சிடல. அப்புறம் கையில ரொக்கமா 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருங்க. அதெல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்குமே இது வந்துட்டாரு. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நாங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். என்னத்தை பேசி முடிச்சிட்டோம்? ஒரு மாறுதி காரு, 200 பவுன் நகை, 2 லட்சம் ரூபாய் ரொக்க பணம், இவ்வளவுதான். நீங்களும் என்னன்னு சொல்ல மாட்டேன்றீங்க. டாக்டர் கேட்டா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு. என்ன வியாதியும் கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்களேன். பிரிவுங்கிறதே ஒரு கொடுமையான வியாதி தாண்டா.
அது எல்லாருக்கும் வரும். ஆனா சில பேர் தாண்டா அது முழுசு அனுபவிக்கிறாங்க. சரிங்க, சும்மா பழசிய நினைச்சிட்டு இருக்காதீங்க, காஃபி குடிங்க. காஃபி குடிச்சீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். பத்தாவதுங்க, அவர் ஆபீஸ்க்கு போறது போயிட்டு வரலடா. அந்த பையன் பள்ளிக்கூடம் போயிருப்பான். அங்க என்ன பண்றாங்களோ, ஏர் பண்றாங்களோ, அந்த வீடு என்ன நிலைமையில இருக்குதோ. ஏமா, நான் இப்பதானமா சொன்னேன், சின்ன பையன், அந்த பையனுக்கு உங்க மேல இருக்கிற அக்கறை கூட ஐயா கில்ல பாத்தீங்களா? ஒரு தடவை உங்களை வந்து இங்க பாக்கலாம் அல்லவர். பாக்கலாம்டா, அவர் பார்க்க கூடாதுன்னு இல்ல, ஆனா அவருக்கு என்ன வேலையோ அவர் பண்டாட்டி, அவர் மாமியார், அவர் பசங்க, இந்த மாதிரி வேலையோட தொல்லை எல்லாம் இருக்குதுல்ல. இதை சொன்னாலும் ஒரு சமாதானத்தை சொல்லிடுங்க. நீ நீ காஃபி சாப்பிட்டா? நான் போட்ட காஃபி நான் சாப்பிடுறது இல்லைங்க. நான் போகாத இடம் இல்ல, பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, எவ்வளவோ ட்ரை பண்ணி எங்கேயுமே பணம் கிடைக்கல. ஆமா, அவங்க கேட்டதுக்கெல்லாம் தலைய தலைய ஆட்மிய. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா நீ? என்னது, வீட்டுக்கு மூத்த பொண்ணு கல்யாணம், அது நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சேன், அது தப்பா? சொன்னதெல்லாம் நாளைக்கு நிறைவேற்ற முடியாம போய் கல்யாணமே நின்னு போச்சுன்னா அது எவ்வளவு பெரிய அவமானம். ஆனா கொஞ்சமா நினைச்சு பாத்தியா? நீ இப்படி அபசகுனமா பேசுறீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்க உடம்பு இருக்கிற நிலைமையில இந்த கல்யாணத்துக்கு போய்தான் ஆகணுமா? என்னடா என் உடம்புக்கு, கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு போய்தான் ஆகணும். இன்விடேஷன் போஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க. ஏமா, நீங்க அவ்வளவு கேவலமா போயிட்டீங்களா? பைத்தியார பையில, இது என் பொண்ணு கல்யாணம், இன்விடேஷன் அனுப்பலனாலும் நான் போய்தான்டா ஆகணும். முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்குது, மாப்பிள்ளைய காணும், பொண்ணையும் காணும், ஐயர் மட்டும் தனியா உட்கார்ந்து இருக்கிறாரு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மேல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, ஏதோ வரதட்சண விவகாரம் நினைக்கிறேன். தாலிய கட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பேசுறது. திடீரெடுத்த விவகாரம் நமக்கு எதுக்குயா? ஆளுங்களாம் வராங்க, நீ போய் வேலையை பாரு. இவன் ஒருத்தர் வாங்க. பிசினஸ்ல எதிர்பாராத சில நஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு, எனக்கு வர வேண்டிய பணம் நிறைய இருக்கு, ஆனா இப்ப சமயத்துக்கு கிடைக்கல. ஒரு வாரம் பத்து நாள்ல நீங்க என்னென்ன கேக்குறீங்களோ அதெல்லாம் நான் நிச்சயமா செஞ்சிடறேன். பையனை வந்து உடனே தாலி கட்ட சொல்லுங்க. இத பாருங்க, இத விட பெரிய இடம், வசதியான இடத்துல இருந்தெல்லாம் நான் பொண்ணு தரேன், நீ பொண்ணு தரேன் போட்டி போட்டுட்டு வந்து நின்னாங்க. என்னமோ இவன் தான் உங்க பொண்ணை கட்டிக்குவேன் ஒத்த கால நின்னான். பாத்தியாடா, இதுக்காக தான் பெரியவங்க சொல்றத கேட்கணும்னு சொல்றது. நாங்க ஒண்ணு செய்ய மாட்டோம் சொல்லியே, கொஞ்சம் டைம் கேக்குறோம் அவ்வளவுதான். இன்னும் என்னங்க டைம் வேண்டி இருக்கு? முதல் நாள் தரேன்னு சொன்னீங்க, பேசாம இருந்த. ராத்திரி தரேன்னு சொன்னீங்க, அதுக்கும் பேசாம இருந்த. காலையில தரேன்னு சொன்னீங்க, திடீர்னு வந்து பொருளாயில பணமா தரேன்னு சொன்னீங்க, இது வரைக்கும் எதுவுமே வந்து சேரல. தெரியாம தான் கேக்குறேன், உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எதுவுமே தராம இந்த கல்யாணத்தை எப்படியாவது ஏமாத்தி நடத்திடலான்னு பாக்குறீங்களா? இந்த பாருங்க, கடைசியா சொல்றேன், நீங்க சொன்னபடி செய்யலன்னா நாங்க இப்பவே ஊருக்கு புறப்பட்டு போறோம். உங்க பொண்ணுக்கு வேற மாப்பிள பாத்துங்க. யாருங்க அது? அவரோட முதல் தாரம். ஓஹோ, அப்ப
என்னாச்சு உடம்புக்கு? ஏன் இப்படி அழைச்சு போயிட்ட? ஒரு லெட்டர் போட்டு கூடாதா? என்ன உஸ்மா, நீ யாரும் ஒரு தகவல் சொல்லி அனுப்பிச்சு கூடாது? என் உடம்புக்கு ஒண்ணு இல்லைங்க, நான் நல்ல அவங்கதான் சம்மந்த அம்மாவா? ஆமா. அங்க போலாமே. நல்லா இருக்கீங்களா? வணக்கம்மா. மாப்பிள்ளையா? ரொம்ப அழகா இருக்காரு. எதுக்காக முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, உட்கார்ந்துட்டு இருக்கோம். நேரம் நெருங்கினா போதுமா? செய்ய வேண்டியதை செய்ய வேண்டாமா? என்னமோ பெருசா மாருதி காரு, நாங்க 200 பணம் நகை, நாங்க 2 லட்சம் ரூபாய் பணம் நாங்க. இப்ப என்னடானா தாலிய கட்டுங்க அப்புறமா தரேங்கிறாங்க, என்னங்க இது? அதானே நாங்க என்ன எழுச்ச வாயங்களா? டேய் புறப்படுறா, பெரிய இடமா பெரிய இடம். அது எங்க குடும்பத்தை பத்தி நானே சொல்லிக்க கூடாதுமா? இப்ப நீங்க கேட்டதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல. இதை விட கொஞ்சம் அதிகமாவே கொடுக்கறதுக்கு இவரால முடியும். நாங்களும் அப்படிதான் நினைச்சோம். பெரிய இடமாச்சே, இவங்ககிட்ட போய் பேரம் பேசுறோமேன்னு நாங்க கேட்காமலேயே நீங்க அள்ளி கொடுத்துருவீங்கன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது உங்ககிட்ட கிள்ளி கொடுக்க கூட ஒண்ணு இல்லைன்னு. இதுல பெரிய கௌரவம் வேற. அம்மா அம்மா, அவசரப்பட்ட வார்த்தைகளை கொட்டிக்காதீங்க, அப்புறம் அள்ள முடியாது. என்ன இருந்தாலும் நாம சம்பந்திகளாக போறோம். இப்ப ஏறாக்குமா இதை பேசிட்டா நாளைக்கு எப்படி ஒருத்தர் முகத்த ஒருத்தர்? இத பாருங்கம்மா, சத்தியமா நீங்க கேட்டது எல்லாம் ஒரு ஒரு குறவும் இல்லாம அவர் செய்வார் எங்களை நம்ப. இப்ப முகூர்த்த நேரம், தயவு செஞ்சு பையனை வந்து தாளிக்கிட்டு சொல்லுங்கம்மா. இங்க பாருங்கம்மா, வெளிப்படையா தெரிய வேண்டாங்கிறதுக்காகத்தான் மறைமுகமா பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா, கேட்டதெல்லாம் கொடுப்பாருன்னு சொல்றீங்களே, எங்க இருந்து கொடுப்பாரு உங்க வீட்டுக்காரரு? இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் குடும்ப நிலைமையே எங்களுக்கு புரியுது. உங்க கம்பெனியை எந்த நேரத்திலயும் இழுத்து மூடலாம். ஷேர் மார்க்கெட்ல நஷ்டம், ஊரை சுத்தி கடன். சில பேர் சொன்னாங்க உங்க வீட்டுக்காரரு ஐபி கொடுக்க போறாருன்னு. நான் என்ன நினைச்சேன், பணக்காரங்க ஐபி கொடுத்த சொத்தெல்லாம் பொண்டாட்டி புள்ள பேர்ல எழுதி வச்சுட்டு கடங்காரங்களுக்கு மாத்திரம் நாமத்தை போடுவாங்கன்னு. நீங்க என்னடா, சம்பந்தம் பண்ண வந்த எங்களுக்கே நாமத்தை போட பாக்குறீங்களே? ஐயா, எதுக்கு பணம் பேசிட்டு? உங்களுக்கு என்ன வேணும்? எங்க பொண்ணு கருத்துல தாலி இருந்தா உங்களுக்கு 200 பவுன் நகை, ஒரு மாருதி கார், 2 லட்சம் ரூபாய் பணம், இதெல்லாம் நினைச்சு போனா என்ன? 9-10 லட்சம் ரூபாய் போருமா? தரும் தருமலா? கொஞ்சம் அக்கா, இதுக்குக்கா சொன்னது சேமப்போ. எதுக்காக இதை கட்ட சொல்றேன்? முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, கட்டுங்க. கண்ணனி, நம்ம பொண்ணு கழுத்துல தாலி ஏற வேண்டாமா? இதை பாருங்கம்மா, பல வருஷங்களுக்கு முன்னால பல லட்சம் கொடுத்து செஞ்சு போட்டார். புரிஞ்சுக்காம நான் ஏதாவது பேசியிருந்தா
என்ன மன்னிச்சிரும் என்ன மாதிரி சரியவங்க நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா பாருங்க வருத்தப்படக்கூடாது இந்த பேத்தி கல்யாணம் நடக்குது சந்தோஷமா இருக்கு மாங்கல்யம் சந்து மாங்கல்யம் ஆயுஷ் தேவேந்திரே போகின்ற மேகங்களா